அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சைத்தான் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டேட்டை படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். அஜய் தேவன் ஜோதிகா ரெண்டு தம்பதிகள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க, காலேஜ் போயிட்டுருக்காங்க. அவங்க பையனும் வந்து இருக்காங்க, அவன் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான். அவன் வந்து அந்த பையன் வந்து நல்லா மியூசிக்கில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. காலேஜ் போகிற பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்து தெரியும். அந்த பொண்ணு வந்து லடாக் போகிறத வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க வர ஹாலிடேஸில். அதை வந்து அவங்க அம்மாவிட்ட வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே போ, ஆனால் வந்து எப்போதும் வந்து ஃபோனில் வந்து ஆன்லைன் வச்சுக்கோ, நீ எங்கே போனாலும் வந்து நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. சரி வீக்கெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகலாம்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேர் வந்து கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ் வந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது இந்த அஜயதேவன் வந்து கை கழுவ போகிறாரு. அப்போ வந்து எதர்ச்சியாக வந்து மாதவனை வந்து மீட் பண்ணுறாரு. பார்த்துட்டு மாதவனை மீட் பண்ணிட்டுன்னு சொல்லி இவங்க அஜயதேவனும் ஜோதிகா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. சாப்பிட ஆரம்பிச்சோடனே அஜயதேவனுக்கு வந்து டீ குடிக்க வந்து ஆசைப்படுறாரு. போய் டீ கேட்குறா, டீ குடிக்க வந்து 20 ரூபா வந்து அவர்கிட்ட வந்து சேஞ்ச் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மாதவன் வந்து டீ வாங்கி கொடுக்குறாரு. டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட வந்து ஜாயினும் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு போது இந்த தடவை அஜயதேவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது, அதை பேசுகிறதுக்காண்டி வந்து அங்கே போகிறாரு. அவங்க பொண்ணு சாப்பிடாமல் அடமுடிச்சிட்டு இருக்காங்க. சரி எனக்கு நான் டீ குடித்தேன், எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பரோட்டா தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பரோட்டா வந்து தராங்க. அதுக்கு மாதவன் வந்து அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருனா வந்து தன் பாக்கெட்லேருந்து ஒரு லட்டு எடுத்து வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தராரு. பையனும் வந்து அடம்பிடிக்கிறான், ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து முழு லட்டையும் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. தலை சுற்றுன மாதிரி இருந்தோன்னே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மாதிரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இந்தா நீ ஏன் சாப்பிடுனு சொல்லிட்டு பரோட்டா வந்து சாப்பிட்றாங்க. சரி தண்ணி குடிச்சிக்கோ அப்படின்னு வந்து மாதவன் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்ணியும் குடிச்சிக்கிறாங்க. அது என்னென்னா வந்து மாதவன் சொல்கிறத வந்து அப்படியே வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே வந்து அங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அஜயதேவன் வந்து திரும்ப வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போய் காரில் வந்து அந்த பொண்ணும் ஜோதிகா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ மாதவன் அந்த பொண்ணுக்கிட்ட காரில் வந்து நீ ஃபார்ம் ஹவுஸ் போனோடனே வந்து இந்த பிஸ்கெட் பாக்கெட் ஃபுல்லாக வந்து சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வந்து பெரிய பிஸ்கெட் பாக்கெட்டை வந்து தராரு. திரும்ப அஜய் தேவன் பையன் வந்ததுக்கப்புறம் கார் எடுத்து வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்து போயிடறாங்க. ஃபார்ம் ஹவுஸ் போனோடனே வந்து பையன் அஜய் தேவன் ஜோதிகா எல்லாரும் வந்து இறங்கி போயிட்டாங்க. இந்த பொண்ணு காரிலே உட்காந்து வந்து அந்த மாதவன் கொடுத்த பிஸ்கெட்டை வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. முழு பாக்கெட்டையும் முடிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆட்டம் போட்டு வந்து ஜோதிகா வந்து குளிச்சுட்டு போய் வந்து தலையெல்லாம் வந்து தொட்டி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு மாடியில் போய் வந்து பார்க்குறாங்க. அப்போ மாதவன் வந்து கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அஜயதேவன்ட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நம்ம பார்த்தோடனே அவன் வந்து இங்கே கேட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ள வந்து அதுக்காட்டி வந்து இவங்க பொண்ணு வந்து கதவை வந்து உள்ளே வர வச்சுட்றாங்க மாதவனை. அவனே சொல்கிறாங்க, இவங்க தான் நம்ம பார்த்தோம்னா அங்கிளில், அதனால வந்து நான் தான் உள்ளே வரட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே ஏதோ இதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மொபைலில் சார்ஜ் இல்லை, என் பொண்ணுக்கிட்ட பேசணும், அதான் ஃபோன் போட சார்ஜ் போட வந்திருக்கேன், ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் ஆனோடனே நான் பேசிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்குறாரு. டீயும் வந்து ஜோதிகா வந்து போட போயிடுறாங்க. அப்போ வந்து ஈர துணியோட வந்து அவங்க பொண்ணு வந்து நிற்கிறாங்க. மாதவன் சொல்கிறா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, சீக்கிரமாக கீழே வா, நம்ம போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து மாதவன் சொல்கிறத கேட்டு அவ பொண்ணு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் ஜோதிகா வந்து மேலே போய் வந்து அஜயதேவன்ட்டு வந்து சொல்கிறாங்க, இவன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, இவனை ஒழுங்காக வந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன், 10 நிமிஷம் வேலை அவன் போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மாதவனும் அவங்க பொண்ணு அஜயதேவன் பொண்ணு வந்து உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அஜயதேவனோட பையன் வந்து வா அக்கா விளையாட போகலாம் விளையாட போகலாம்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசுகிறது. சமயத்தில் வந்து மாதவன் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான், இவனை வந்து விளையாட்டே வச்சுட்டே இரு, எப்பனா வந்து நீ அவனே வந்து நிறுத்துற சொல்ற வரைக்கும் இவனை விளையாட வச்சுட்டு இரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பையனை வந்து ஊஞ்சல் விளையாட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊஞ்சல் வந்து சும்மா நரம்பல ஆட்டமாக வந்து பேய் மாதிரி ஆடுறாங்க. இது மாதிரி தலைக்கு மேலே போகிற மாதிரி வந்து ஆட்டிட்டுருக்காங்க. இது மேலே வந்து ஜோதிகா வந்து பார்த்துட்ருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து அந்த பையன் அந்த அம்மா அம்மா காப்பாற்றுங்க, அப்பா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கான். உடனே வந்து கீழே போய் வந்து ஜோதிகா வந்து அந்த ஊஞ்சல் நிறுத்த பார்த்துறாங்க, வந்து நிறுத்த முடியல. அஜயதேவனை வந்து நிறுத்த பார்த்துறாங்க, நிறுத்த முடியல. அப்போ மாதவன் அங்கே வந்து நிறுத்து அப்படின்றாங்க. அவளை வந்து நிறுத்திட்டு உள்ளே வந்து போயிடுறான். உள்ளே போகும்போது வந்து சாரி சொல்லிட்டு போ அப்பாட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்பாட்ட வந்து சாரி சொல்லிட்டு வந்து போயிட்டுறான். இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து மாதவனை பார்த்துட்டு வந்து என் பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து நான் சொல்கிறது தான் கேட்பா, அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படியா சாம்பிள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறேன், நீ உடனே உன் கேர்ள் ஃப்ரெண்டு உன் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லி நான் லடாக்கு போகிறேன், உன் கூட வரலை
நான் அவங்க கூட பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அப்படின்வாங்க. உடனே அவன் ஃபோன் பண்ணி வந்து லதாக் நான் அவங்க கூட வர்றேன் நான் பிரேக் பண்ணேன் அதே மாதிரி வந்து சொல்லிடுறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஆச்சரியம், அஜய் தேவனுக்கு ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. உடனே வந்து அஜய் தேவன் வந்து கை கழுவிட்டு வந்து மாதவனை நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கை கொண்டு போய் வாசா கொண்டு போய் விட்றான். அப்போ வந்து அவங்க பொண்ணு வந்து அவனை வந்து தடுக்கிறாங்க, தடுத்து போகக்கூடாது போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தேவன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாதவன் வந்து உட்காந்துருக்கான், அவன் சொல்கிறபடி வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுகிட்டு இருக்கான். போய் கிச்சனை போய் டீ தூள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டீ தூள் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பொண்ணு போய் எடுத்துகிட்டு வரான், இந்த டீ தூளை அப்படியே வந்து சாப்பிடு அப்படின்னோடனே அந்த டீ தூளையும் வந்து அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவள் ஜோதிகா வந்து தடுக்கிறாங்க, இருந்தாலும் வந்து அவள் சாப்பிட்டுட்டே இருக்கான். அஜய் தேவனை வந்து தடுக்கிறாங்க, தடுத்துட்டு இருக்கும்போது மாதவன் சொல்கிறான் உங்கள் அப்பா வந்து அடி அப்படின்றான். உடனே வந்து அடிச்சிடறான். சமயத்தில் வந்து அஜய் தேவனும் ஜோதிகாவும் சேர்ந்து மாதவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து இன்சூரன்ஸ் நீ போய் வந்து உன் தம்பியை போய் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவள் போய் வந்து தம்பியை போய் அடிச்சிடறான். அடித்தனே வந்து அவன் தலையில வந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது என்ன பண்ணிங்கன்னா வந்து நான் சொல்கிறதா நான் கேட்பேன், பார்த்துக்கோங்க ஒழுங்காக வந்து இருந்துக்கோங்க அமைதியாக அப்படின்னு வந்து மாதவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எனக்கு என்ன வேணும்னா வந்து உங்கள் ரெண்டு பேர் ஆசீர்வாதத்தோட வந்து உங்கள் பொண்ணை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதெல்லாம் எங்கள் பொண்ணெல்லாம் நாங்கள் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. போய் அவங்க ஃபோனெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோனையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எல்லாத்தையும் உடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எல்லா ஃபோனையும் வந்து உடச்சி போட்டுறான். சமயத்தில் வந்து போலீஸ் வந்து நடுவு ஜோதிகா வந்து ஃபோன் பண்ணிப்போம் போலீஸுக்கு. போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு எதாவது பிரச்சனையும் சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, என் பையன் தான் தெரியாமல் வந்து கால் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து ஜோதிகா வந்து சொல்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தேவன் கேட்குறேன். சரி வீட்டில் உள்ள காசு பணம் எல்லாமே தரேன், அதை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மாதவன் வந்து மாதன்ட்ட வந்து அஜய் தேவன் வந்து சொல்கிறான். எல்லா பணமும் காசும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஆனால் வந்து அதை எடுத்துகிட்டு போகாமல் வந்து அந்த பணம் காசு எல்லாத்தையும் வந்து எரிச்சிடறேன். எரிச்சுட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் வந்து சாத்தான், இந்த காசு பணத்துக்காக வந்து ஆசைப்பட மாட்டேன், மனுஷங்க தான் வந்து இதுக்கு ஆசைப்படுவாங்க, நான் உங்கள் பொண்ணை வச்சு நான் இந்த உலகத்துலேயே வந்து பெரிய கடவுளாக வந்து மாறப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து என்ன நடக்குன்னா வந்து அஜய் தேவனும் ஜோதிகாவும் போட்டு வந்து அவனை போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜோதிகா. ஜோதிகா அடிச்சிட்டு இருக்கும்போது அஜய் தேவன் வந்து அவங்க பொண்ணை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இந்த சமயத்தை மாதவன் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து ஏதாவது சொல்லலாம்னு சொல்லி பார்க்குறான், ஆனால் வந்து எதுவும் சொல்ல முடியல. இந்த தடவை அஜய் தேவன் போய் அவங்க பொண்ணை போய் வந்து கட்டி வச்சிடறான். கட்டி வச்சிட்டவன் வந்து மாதவனை வந்து நல்லா வந்து அடிச்சிட்டேன், அடிச்சது அப்புறம் வந்து மாதவன் சொல்கிறான் நீ சிரிச்சுக்கிட்டே இரு சாகர வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த அஜய் தேவனுக்கும் ஜோதிகாவுக்கு வந்து சக்கரம் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து மாதவன் வந்து உன் கையோட கயிறை வந்து கட்டிடு அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரான் அவன் பொண்ணுக்கு. அதே மாதிரி அந்த கையோட கயிறை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, கையில் வந்து கட்டிடுறாங்க. கட்டதுக்கப்புறம் வந்து போக வந்து தம்பியை போய் வந்து கத்தியால் குத்திடு அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் வந்து தம்பியை குத்துறதுக்கு வந்து எல்லா ரூமையும் வந்து தேடுறான். இந்த சமயத்தில் அஜய் தேவனும் ஜோதிகா போய் காப்பாற்றான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஒரு ரூமில் வந்து பூட்டிட்டு அவன் தம்பியை குத்துறதுக்காண்டி போகிறான். எல்லா இடத்துலையும் தேடி அவன் எல்லா இடத்துலையும் வந்து ஒழிஞ்சிருட்டுருக்கான். கடைசி அவங்க அம்மா அப்பா கதை வந்து திறந்து விட்டுறான். திறந்து விட்டு இருந்தாலும் வந்து அவங்க அக்கா வந்து பின்னாடியே வந்து துரத்திட்டு இருக்கா அவனை கொள்றதுக்கு. கடைசியில் வந்து மாடிக்கு வந்து போயிடும். மாடிக்கு போயிட்டு வந்து கத்தியால் குத்துறா பார்த்தா கத்தி வந்து கீழே வந்துடும். உடனே வந்து அவன் தம்பியை வந்து மேலே மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டுருவான். அவன் தலையில் வந்து ரத்தமாக வந்துட்டுருக்கோம், இப்போயே வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அஜய் தேவனும் ஜோதிகா வந்து சொல்லுவான் சரி நாங்கள் எங்கள் சம்பளத்தோட எங்கள் பொண்ணை வந்து இவன் கூட மாதவன் கூட அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். சொல்லிட்டு மாதவன் வந்து பொண்ணை தூக்கிட்டு வந்து போயிடுவான். ஜோதிகாவும் அஜய் தேவனும் வந்து அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க. போகிற வழியில் வந்து அந்த பையன் வந்து சொல்லுவாங்க எனக்கு எங்கள் அக்கா திரும்ப வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அஜய் தேவன் மட்டும் இறங்கி வந்து ஜோதிகா வந்து அவன் பொண்ணை கூட்டி பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போடும். அஜய் தேவன் மட்டும் இறங்கி இங்கே என்ன போகிறாங்கன்னு சொல்லிட்டு தேடுற இடத்துக்கு பின்னாடியே வந்து போவார். போனால் மாதவன் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து நடந்து போவான். காட்டுக்குள்ள நடந்து போகும்போது சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னு வந்து இவர் பின்னாடி வந்து ஒரு 300-350 பொண்ணுங்க வந்து காட்டுக்குள்ள வந்து அப்படியே வந்து போவோம். போட்டால் வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும், அது கூட வந்து மொத்தம் 350 பொண்ணுங்களும் வந்து அங்கே வந்துடும். அங்கே ஒரு யாகம் மாதிரி வந்து மாதவன் வந்து நடிச்சிட்ருப்பான். நடிச்சுட்டு ஒரு பெரிய அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கும், அது கூட ஃபுல்லாக சேவ் கலர் பொம்மையாக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து நெருப்பில் வந்து போட்டுட்ருப்பான். இந்த பொம்மையெல்லாம் போடும்போது வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இந்த நெருப்பில் வந்து குவிச்சு தீ குடிக்கணும், அப்போ தான் வந்து நான் பெரிய கடவுளாவேன் அப்படின்னு வந்து மாதவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்ருப்பான். சமயத்தில் வந்து இந்த இவங்க இடத்த கண்டுபிடிச்சி அஜய் தேவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவான். ஏன்னா வந்து மாதவன் வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது வந்து அஜய் தேவன் வந்து லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பான், அதனால வந்து அந்த வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து அஜய் தேவன் வந்து மாதவன் கிட்டே வந்து போயிடுவான். வந்து அஜய் தேவனை வந்து அடித்து போட்டு வந்து மாதவன் கால்கிட்ட வந்து படுத்துட்டு இருப்பான். இப்போ வந்து மாதவன் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பான், எல்லா பொண்ணுங்க வந்து நெருப்பில் குதிக்க கிட்டே வந்துக்கிட்டே இருப்பான். இந்த சமயத்தில் வந்து மாதவன் வந்து அவன்கிட்ட அங்கே ஒரு கத்தி மாதிரி ஒன்றுக்கும் அதை எடுத்து மாதவன் காலை வந்து குத்திட்டு அவன் பொம்மையாக தூக்கிட்டு போட அந்த பொம்மையை ஒன்று எடுத்து வாயில் வந்து வச்சுட்டு அவன் நாக்கை வந்து மாதவனோட நாக்கை வந்து அறுத்து நெருப்பில் வந்து தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் வந்து அஜய் தேவன்கிட்ட வந்து வரும் அவனை கொள்றதுக்காண்டி. இப்போ வந்து மாதவன் வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து
ஒன்று சொல்லியிருப்பான், நீங்களாம் வந்து இப்போ நார்மலாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து பேசினதை வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை வந்து உடனே ரிப்பீட்டட் வாய்ஸாக வந்து அவன் பையன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அதே வந்து நீங்களாம் நார்மலாகுங்க நார்மலாகுன்னு சொல்லிட்டு அதே வாய்ஸ் வந்து மாதனோட வாய்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அந்த 350 பொண்ணுங்க வந்து நார்மல் ஆகிடுவாங்க. உடனே போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து உங்களால் தான் வந்து காணப்பட 350 பொண்ணுங்க வந்து கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி அஜய் தேவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. அப்புறம் அஜய் தேவனும் ஜோதியா அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போகிறப்ப வந்து அஜய் தேவன் வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்பார், அந்த ஆள் வந்து கிடச்சானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நாங்களும் தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஒரு வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. அஜய் தேவன் வந்து ஒரு பழஞ்சா வீட்டுக்குள்ளே வந்து வராரு. அண்ட கிரவுண்டில் வந்து பார்த்தா மாதவனை கட்டி போட்டு வச்சுருப்பாரு. அவனுக்கு பழம் கொடுக்குறான்னு கொண்டு வந்து அதை வந்து ஓரமாக வந்து வச்சிடறாரு. வச்சுட்டு வந்து டீ தூளை மட்டும் அவங்ககிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. சாப்பிட ஏதாவது கொடு, சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு வந்து கேட்பாரு மாதவன். ஆனால் அஜய் தேவன் வந்து தரவே மாட்டார். நீ பெரிய சாத்தானா வந்து பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க ஒவ்வொரு அப்பாவும் வந்து பெரிய சைத்தான் தான், அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் அஜய் தேவன். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.